அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீரே பெரியவரப்பா, நீரே நல்லவரப்பா, நீரே வல்லவர் ராஜா. அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை காப்பாற்றுகிற தேவனே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை போஷிக்கிற தேவனே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஆதரிக்கிற தேவனே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேலையில் அப்பா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா அப்பா? உங்க ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த அமைனப்பா 2 மாதங்கள் அப்பா எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களே ராஜா, எந்தவித குறைவும் இன்றி அப்பா, எந்தவித சேதமும் இன்றி நீங்க எங்களை பாதுகாத்தீங்களே ராஜா. இந்த 2 மாதங்கள்ல எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ அமீன் விபத்துகள், எத்தனையோ நாச மோசங்கள் நேரிட்ட போதிலும் ஆண்டவர் நம்மளை பத்திரமாய் ஜீவனோடு பாதுகாத்தாரு. இந்த காலை வேலையில அந்த கிருபையை எண்ணி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா அப்பா? உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ராஜா, நீர் நல்லவர் அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா, நீர் எவ்வளவு வல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை எங்களோட வாழ்க்கையில, நீர் எங்களுக்கு செய்த வாக்கு தத்தம் போலவே, நீர் எங்களுக்கு செய்த அப்பா உம்முடைய வாக்குறுதி போலவே, உம்முடைய கிருபை அப்பா எங்களுக்கு போதுமானதா இருந்ததே ராஜா. உம்முடைய கிருபை எங்களை அரவணைக்கிறதா இருந்ததே ராஜா. உம்முடைய கிருபை எங்களோட பலவீன நேரத்துல பலனாய் இருந்ததே சுவாமி. அல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து இந்த காலை வேலையில அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? 2 மாதங்கள் எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்திருக்கு. நம்மளை சுற்றி இந்த அந்த நாட்கள்ல என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கு. யுத்தங்களின் செய்தியை கேட்கிறோம், எத்தனையோ கொள்ளை நோய்களின் செய்தியை கேட்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து இந்த நாட்கள்லையும் மறுபடியுமாய் சபை கூடி வரும்படியா நம்மளுக்கு கிருபை தந்திருக்கிறாரு. அந்த கிருபையை எண்ணி ஆண்டவர் நோக்கி அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹலலூயா, உமக்கு நன்றி. நீர் அப்பா எங்க வாழ்க்கையில பெரியவரா இருந்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரம் எங்களோட வாழ்க்கையில பலத்த காரியங்கள் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன் அப்பா, நீர் பராக்கிரமம் உள்ளவராய். அமேன் அப்பா, எங்களோட எல்லாவித காரியங்களையும் அமேன் ஏற்று அமேன் அப்பா எங்களுக்கு நடப்பித்து தந்திரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஹலலூயா, ஆமே. நம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள்ல அதிகதிகமாய் உம்முடைய கிருபையும் அதிகதிகமாய் உம்முடைய பிரசன்னத்தையும் எங்களோட வாழ்க்கையில் அப்பா உணர செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க என்று சொல்லி ஆமே நாங்க காணும்படியாய், உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறத நாங்க காணும்படியாய், நீர் எங்களுக்கு உதவி செய்துகிறதே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமே, நாங்க மாத்திரம் அல்ல ராஜா, அதை மற்றவர்களும் கண்டு சாட்சி கூறும்படியாய் அப்பா நீர் எங்களை வைத்திருக்கிறீரே. அநேகருக்கு சாட்சியாய் நீர் வைத்திருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நீரே பெரியவரப்பா, நீரே நல்லவரப்பா. அமேன், எங்கேயோ கிடந்தோமே அப்பா, அமேன் பாவத்துல நாங்க அமேனுப்பா எங்கேயோ விழுந்து கிடந்தோமே ராஜா, நீர் எங்களை தூக்கி நிறுத்தினீங்களே அப்பா. உம்முடைய நாமத்தினால, உம்முடைய கிருபைக்கு என்று எங்களை தூக்கி நிறுத்தினீங்களே ராஜா. ஹல்லேலூயா, உடன் நேரத்துல பாடலாம் ஆண்டவரை நோக்கி. See you.
மலை நீலே இறங்கி வந்தவரே உடைய என்னை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா
பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஹல்லேலூயா ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மளோட கூட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோட கூட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு வெட்கம் இருக்குதா லட்சம் இருக்குதா இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மளோட கூட வாக்குத்தத்தம் பண்ணுறாரு இரட்டிப்பான நன்மை அதுக்கு பதிலாய் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு விசுவாசத்தோடு இந்த இன்னொரு பாடல பாடி தேவரை மகிமைப்படுத்தலாம் நீ செய்த நன்மைகளை நினைக்கிறேன் கருத்தோட நன்றி சொல்கிறேன் எவ்வளவு நன்மைகள் ஆண்டவனோட வாழ்க்கையில செய்திருக்கிறார் இந்த நேரத்துல ஆண்டவர் நோக்கி நம்ம பார்த்து நன்றி சொல்லலாமா நான் முதல் நாள்தோறும் காத்து வந்திரே என் சாசி
நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே நம்மளை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளை அவர் அழைத்து அறிந்திருக்கிறதுனால நம்ம ஒரு ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு தெரியும் வாட் வில் ஹேப்பன் இன் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி, நம்மளோட எதிர்காலத்தில் என்ன நடக்கும், என்னென்ன காரியங்கள் ஏற்பட இருக்குது என்று சொல்லி எல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கிறாரு. நம்ம அதனால ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம தாயின் கருவில் தோன்றதுக்கு முன்னமே அறிந்து நம்ம அவருக்காக ஓடுகிற மட்டும் நம்மளை பாதுகாத்து நமக்கு நம்ம வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம அதனால ஒன்றுக்குமே கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு பாடல் நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொல்லி நம்ம இந்த நாள்ல ஆண்டவர் நோக்கி நம்ம பாடலாம். துதிக்கிறோம் கர்த்தாவே
அந்த நேரத்துல எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவருக்கு துதிக்க ஏகப்பட்ட தூதர்கள் உண்டு, எக்கச்சக்கமான தூதர்கள் உண்டு. ஆனா நம்ம வசனங்களை வாசிக்கிறோம், நம்ம துதிகள்ல அவர் மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறாரு, நம்ம துதிகள்ல அவர் விருப்பப்படுகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் நோக்கி இந்த காலை நேரத்துல பார்க்கலாமா? அப்பா, நீர் எவ்வளவு பெரிய தேவன் அப்பா, உமக்கு கோடி கோடியான தூதர்கள் இருந்து அமேன் ஒன்றுமில்லாத அந்த மனிதர்களோட துதிகள்ல வாசம் செய்கிற தேவனே அப்பா. அவர் துதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வருகிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எங்க இரண்டு மூன்று பேர் அவரோட நாமத்தினாலே துதிக்கிறார்களோ, அந்த அவர்கள் மத்தியில நான் வந்து வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன், இந்த நேரத்துல நம்ம துதிக்கும் போது அவர் நம்ம மத்தியில வந்து வாசம் செய்கிறாரு. ராஜாதி ராஜனவர், கர்த்தாதி கர்த்தரவர், இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்த தேவனவர். ஆனாலும் நம்மளோட இருதயங்களுக்குள்ளாக, நம்மளோட இல்லங்களுக்குள்ளாக, நம்மளோட சபைகளுக்குள்ளாக, நம்மளோட குடும்பங்களுக்குள்ளாக உலாவ விருப்பப்படுகிற தேவனா இருக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமாப்பா. உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்க துதிக்கிறோம் ராஜா. கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜாக கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜாக கூடி துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன், வறண்டதும் விடையத்ததுமான நிலங்கள்ல ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் அப்பா. இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமென் அப்பா. நீரே எங்களுடைய நேச கர்த்தர், நீரே எங்களுக்கு பிரியமான தேவன் ராஜா. ஆமென் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்துல சொல்ல முடியும், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா, உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. நீர் எங்களோட வாழ்க்கையில இருக்கும் போது, ஆமென், நீர் எங்களோட வாழ்க்கையில எங்களோட நேசரா இருக்கும் போது எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா? நீரே எங்கள் நேசர் அப்பா, நீரே எங்கள் நேசர் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்க உம்மையே நேசிக்கிறோம் அப்பா, உம்மையே நாங்க துதிக்கிறோம் ராஜா, உம்மையே நாங்க மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆமென். வி அடோர் யூ லார்ட் அப்பா. உங்களே ஆமென் அப்பா நாங்க மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆமென் அப்பா. உம்மையே எங்க முழு உள்ளத்தோட, எங்க முழு இருதயத்தோட, எங்களோட முழு ஆத்மாவோட நாங்க நேசிக்கிறோம் ராஜா. உமக்காக நாங்க காத்திருக்கிறோம் அப்பா. இந்த பூலோகத்துல உம்முடைய பிரசன்னத்துக்காக நீர் எங்க மத்தியில வந்து வாசம் செய்வேன் என்று சொல்லி, உம்முடைய தயவுக்காக அப்பா, உம்மை நீர் எங்க மத்தியில இடைப்படணும் என்று சொல்லி தாகத்தோடு வாஞ்சையோடு காத்திருக்கிறோமே அப்பா. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல அமே நீர் எங்க மத்தியில வாசம் செய்யுங்கப்பா, நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. ஹல்லேலூயா அப்பா. அமே துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, அமே துதிக்கிறோம் ராஜா. அப்பா எங்க நேசர் நீங்க ராஜா, உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோமா? நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா.
முடியும் எங்கள் படுக்கையிலோ உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கிறேன் என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா எங்கள் நேசர் நீதானையா நேசிக்கின்றோ பிரிப்பதில்லை உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன் வேறெதற்கும் நான் அடிமைப்படேன் உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன் வேறெதற்கும் நான் அடிமைப்படேன் என்னை அப்பா எங்க நேசர் நீங்க ராஜா உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே வாய்களை திறந்து சொல்லுவோம் அப்பா நாங்க உண்மை நேசிக்கிறோம் நாங்க உண்மை நேசிக்கிறோம் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை இந்த வேலை நாங்கள் நினைத்து அப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்த்து அப்பா உண்மை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் செய்கிறோம் தகப்பனே உம்முடைய அன்பாலே எங்களை மீட்டு கொண்டீங்க உம்முடைய ரத்தத்தால எங்களை கழுவி வந்தீங்க ராஜா துன்பமோ துயரமோ வேதனையோ அப்பா எதுவும் அப்பா எங்களை உண்மை விட்டு பிரிப்பதில்லை என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. No, ஒரு தர சொல்லுமா துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை உணர்ந்து சொல்லுவோம் துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன் வேறெதற்கும் நான் அடிமைப்படேன் உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன் வேறெதற்கும் நான் அடிமைப்படேன் மீண்டும் ஒரு தடவை சொல்லுவோமா அப்பா உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன் வேறெதற்கும் நான் அடிமைப்படே
அப்பா நாங்க உயிர் உள்ளவரை உம்மை மாத்திரம் நாங்க நேசிப்போம் தகப்பனே. நாங்க வேற எதுக்கும் அடிமைப்பட மாட்டோம் ராஜா. இந்த வேளை நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் உம்முடைய சுத்தம் போல எங்களை மாற்றிக்கொள்ளுங்க ராஜா. அப்பா இந்த உலகத்தின் காரியத்துக்கோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயான விஷயங்களுக்கும் நாங்கள் அடிமைப்படாத படிக்கு உண்மையே நாங்கள் நேசிக்க உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள அப்பா எங்களோட தேவன் இருக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய வசனம் தான் எங்களுக்கு பசி ஆற்று உணவாய் இருக்கிற தகப்பனே. அப்பா உம்முடைய பிரசனம் தான் எங்களுக்கு தாகம் தீர்க்கிற தண்ணீரா இருக்கிறது ராஜா. அதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி பார்க்க ஒவ்வொரு நாளும் உண்மையே தேட அப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை மாத்திர வாஞ்சிக்க எங்களை தேவன் நடத்துங்க ராஜா. எங்களை நடத்துங்க தகப்பனே. எங்க அப்பா சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை தேவன் இந்த வேலை மாற்றும்படியா செபிக்கிறோம் அப்பா. எந்த பலவீனங்களோ எந்த அப்பா பிரச்சனைகளோ எந்த தொல்லைகளோ அப்பா எங்களை மன ரீதியாவோ அப்பா உடல் ரீதியாகவோ எங்களை அஃபெக்ட் பண்ணி கொண்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அப்பா உம்முடைய ஆலயத்தில் நிற்கிற இந்த வேலையில அப்பா உம்முடைய அன்பை விட்டு பிரிப்பது எதுவும் இல்லை ராஜா. எங்க துன்பமோ எங்க துயரமோ எங்க வேதனையோ எங்களுடைய கடன் பிரச்சனையோ எங்களுடைய அப்பா மனசில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உம்மை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க கூடாது ராஜா. உம்மை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க கூடாது தகப்பன ராஜா. நீர் அப்பா எங்களோடு அப்பா இருக்கும்படியா செபிக்கிறோம். உம்மோடு கூட உறவாடுகிற ஒரு உறவை எங்களுக்கு தரும்படியா செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மோடு கூட இன்னும் அதிக நேரத்தை செலவிட உம்மோடு கூட அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமை வாஞ்சித்து நடக்க உமை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு நீங்க கிருபை பாட்டும்படியா செபிக்கிறோம் 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 தகப்பனே. ஹாலேலூயா ஹாலேலூயா. வசனம்தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர். நீரே என் ஜீவனின் பெலனானீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர். நீரே என் ஜீவனின் பெலனானீர். அபிஷேக ஒலிவ சமூகத்தில் வாழ்கின்றவன் மன்பையே நம்புபவன் சொல்லுவோமா. நானும் அபிஷேக ஒலி உம்மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒலிவ மர உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன்
சபையில நாட்டப்பட்ட அமர் ஒலிவ மரமாய் நீர் எங்களை வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை நீர் பாய்ச்சி அமர் எங்களை காப்பாற்றுகிற தேவனே அமே. நாங்கள் கனி கொடுக்காத வறட்சியான காலங்களிலும் அப்பா தயவான தோட்டக்காரராய் அமேன் அப்பா எங்களுக்கு நீர் பாய்ச்சி எங்களை காப்பாற்றின தேவனே அப்பா எங்களுக்கு கிருபை செய்தவரே எங்களுக்காய் பரிந்து பேசினவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அப்பா உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீங்க கண் நோக்கி பாருங்கப்பா. அபிஷேக ஒளிவ மரமாய் எங்க ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க ராஜா. உம்முடைய சமூகத்துல உம்முடைய சபையில இன்னும் அதிகமாய் நாங்க வேரூன்றி அமேன் இன்னும் அதிகமாய் நாங்க கனி கொடுக்கிற அமேன் மரங்களாக மாற இன்னும் அதிகமாய் அமேன் அப்பா பலன் கொடுக்கிற அமேன் அப்பா கனிகள் அமேன் அப்பா மரங்களாக மாற நீங்க உதவி செய்யுங்க ராஜா. நீரே உதவி செய்வீராக அப்பா. நீர் எங்களை அபிஷேகம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்புகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட மீதியான ஒவ்வொரு வேலையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க ராஜா. நீரே எங்களை தாங்கி வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீ பிரேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். வெளியூரில் இருப்பவர்கள் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கறதுல ஆட்சேபனை இல்லை. இங்கே சென்னையில் இருப்பவர்கள் நீங்கள் சபைக்கு வருமாறு உங்களை நாங்கள் கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்துகிறோம். ஆல்மோஸ்ட் லாக்டவுன்லாம் முடிஞ்சிச்சு. நிறைய பேர் மாஸ்கே போடல. ஃபைசலாக தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமென். சத்தமே வர மாட்டேங்குது. எஸ் ஆர்னோ அல்லேலூயா. ஆனாலும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க, அது நல்லது. கர்த்தர் நல்ல தேவநாமம் மகிமையடைவதாக. சபையினுடைய அறிவிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக சாட்சி இருப்பவர்கள் உங்களுடைய சாட்சியை முன்னால் வந்து சுருக்கமாய் சொல்லுமாறு உங்களை கர்த்தருக்குள் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம்.
நம்முடைய தேவ நாமம் மகிமை அடைவதாக. ஆமேன். சாட்சி இருப்பவர்கள் அந்த சாட்சி சொல்லுங்க. எஸ், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல ஒரு சில சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி. வியாழக்கிழமை அன்னைக்கு என்னோட ஒர்க் முடிச்சுட்டு நான் புக் ஃபேர் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கிற வேலையில் அடையார் அந்த அந்த சிக்னல் கிராஸ் பண்ணி சின்னமலையிலேருந்து வந்துட்டுருக்கிற அந்த டேர்னிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது பின்னாடி ஒருத்தங்க வந்து பயங்கரமாக இடிச்சிட்டாங்க. பைக்கில் தான் கீழே ரெண்டு பேருமே விழுந்துட்டோம். விழுந்துட்டு அந்த இடத்துல ஆக்சுவலி என்ன பண்ணனே தெரில. நான் முன்னாடி இருந்திருந்தேன், நல்லா அழுதுருப்பேன் உட்காந்து. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல தைரியத்தை தந்தார். எப்படி பேசணும், என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அந்த இடத்துல எல்லாம் செட்டில் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8:00 இருக்கும். நான் அங்கேருந்து கிளம்பும்போது 6:30 இருக்கும். இருட்டு வேற, யாருமே இல்லை, நான் மட்டும் தான் தனியாக இருந்தேன். அந்த இடத்துல ஒரு கூட்டமே கூட்டிட்டாங்க. ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு பயங்கர பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. பட் ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து ஒரு கிளியர் ஹெட் தந்தார். என்ன பேசணும் தெளிவாக, இல்லை என்னால் முடியாது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஜீவனை காத்தார். ஏன்னா நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறேன், அந்த இடத்துல அந்த பைக் இல்லாமல் வேற ஏதாவது வந்து முட்டி இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி அது வந்து செம்ம டிராஃபிக்கான ரோடு, அந்த 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 டேர்னிங் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிற அந்த டேர்னிங் பயங்கர டிராஃபிக்கான இடம். அந்த நேரம் பயங்கர டிராஃபிக்கான நேரம். ஒருவேளை பைக் இல்லாமல் வேற ஏதாவது மோதி இருந்துச்சுன்னா என்ன இருந்திருக்குன்னு ஐ குடன்ட் ஈவன் இமேஜின். பட் காட் சேவ் மீ. சின்ன காயங்களோட, அதாவது பாடி பெயின் மாத்திரம்தான் இருந்தது, விசிபிளாக எந்த காயம் கூட இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து என்னை பத்திரமா பாதுகாத்தாரு. வசனம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லி நம்ம அசர்ட் பண்ணும்போது அந்த வசனம்லை தாங்குது. ஒவ்வொரு நாளும் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நீ வெளியே போகும்போது எங்கே போனாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தை சொல்லி நீ வந்து ஜபம் பண்ணிட்டு போகணும், என் முன்பதாக பின்பதாக தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அன்றைக்கு அப்படி தான் பாதுகாத்துக்கிட்டாரு. ஏன்னா உண்மையிலே அது பெருசாக முடிய வேண்டியது சின்னதாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். செகண்ட் ஆஃப் ஆல், ஐ மீன் செகண்ட் இல்லை, ஐ ஆல்வேஸ் தேங்க் பாஸ்டர், எஸ்பெஷலி சின்ஸ் மை ஃபேமிலி இஸ் நாட் ஹியர். தே ஹாவ் பீன் லைக் அ ஃபேமிலி டு மீ. என்னை பத்திரமா என்னை வீட்டில் வச்சு எனக்கு என்னை பாதுகாத்து எனக்கு என் கூட எனக்கு எல்லாமே எனக்கு செய்கிறாங்க. ஸோ ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் கிவிங் மீ சச் அ பாஸ்டர், ஃபார் சச் கேர் அண்ட் சச் அ ஃபேமிலி டு லவ் மீ. ஸோ ஐ ரியலி ப்ரேஸ் காட் ஃபார் இட். ப்ரேஸ் அ லாட். ப்ரைஸ் அலா. கரங்களை தட்டி கத்திற்கு நன்றி செலுத்துவோமா. நம்ம சபையே ஜிஎஸ்ஏஜி ஃபேமிலி. ப்ரைஸ் அலா. சத்தமே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், கத்திற்குள் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஆமென். தேவன் நல்லவர். வேற சாட்சி எதுவும் இருக்குங்களா? ப்ரைஸ் காட். கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தில் ஊழியங்களிலே கத்தருடைய கரம் இருந்தது. அநேக புதிய ஆத்மாக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க கத்தர் உதவி செய்தார். அவர்கள் சபைக்கு வர ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆலோசனைக்கு வருகிறவர்கள் சபைக்கும் வர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதிகமாக. இன்றும் கூட இரண்டு குடும்பங்கள் வருகிறேன் என்று சொன்னார்கள். ஒரு வேளை வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்க வேண்டும். தேவன் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. விசேஷமாக நேற்று மாணவர்களுக்குரிய ஒரு ப்ரோக்ராம் ஆன்லைனில் நடந்தது, யூடியூப்பில் அது இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் அதை அனுப்பி வையுங்கள். இந்த நாட்களிலே மாணவர் மாணவிகள் ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைன், மறுபடியும் ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைன், இப்படி மாறி மாறி அவங்க படிக்கிறதுனால அவங்களுக்கு அகடமிக் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஹவு டு ஓவர் கம் தட் அப்படிங்கிறத பற்றி நான் சில வார்த்தைகள் நேற்று பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அதுக்கு பதில் கொடுத்துருக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அதனுடைய சார்பாக நம்முடைய ஸ்தாபனத்தில் இருக்கிறதான ஒரு அமைப்பது. அதனுடைய லிங்க்கு நம்ம குரூப்பில் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்கள் அதை உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். நம் சபையில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதை பார்க்க வேண்டும். ப்ரைஸ்லாம் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதை பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வருகிற இன்னும் வர இருக்கிற 4 வாரங்களும் அது நடக்க இருக்கிறது. சனிக்கிழமை மாலை 6:00 to 7:00 வரைக்கும் நீங்களும் அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா நல்லது. மாணவ மாணவிகள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுமாறு, பெற்றோர்கள் நீங்கள் அவங்கள கூட உட்கார வச்சு நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை நீங்கள் சாட்சி சொல்லணுமா? வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் அதுக்கு பாருங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்க, ஒத்துழைப்பு கொடுங்கள். தேவன்தாமே நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. 361 டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அதை தயவாய் செய்யுமாறு ஜெபிக்கிறோம். 24 மணி நேரம் ப்ரேயர் நடந்துட்டுருக்குது. ஒரு சில நேரங்களில் ஜெபிக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா,
இது ஒரு சடங்காச்சாரியம் அல்ல. நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். நல்லா கவனியுங்கள். ஒரு வேளை ஒரு நாள் நீங்கள் ஜெபிக்க முடியல விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே விட்டுறாதீங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு குற்றோணர்வை பிசாசு கொண்டு வருவான், நீ ஜெபிக்கலையில்ல, நீ ஜெபிக்காமே இருந்துரு, என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி குற்றோணர்வையெல்லாம் கொண்டு வருவான். டோன்ட் கிவ் ரூம் ஃபார் தட். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். தயவுசெய்து ஜெபிக்குமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்திக்கிறோம். அதே போல் மார்னிங் 5 to 6 to 7 கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் இருக்கிறது, அதில் கலந்து கொள்ளுங்கள். அநேகர் கலந்து கொள்கிறீர்கள், அதற்காக நன்றி. அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொரு தடவையும் நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிறது நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் மாலை 5 to 6 சகோதரிகள் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள், அதுவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஜெபிக்க வேண்டும். சபைக்காக, சபையுடைய குடும்பங்களுக்காக, ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறுங்களை உற்சாகப்படுத்துகிறோம். 9 to 10 மீண்டும் நாம் அதை இந்த வாரத்திலேயாவது அதை ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த வாரம் ஆரம்பிச்சிடலாமா? ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். ரெண்டு சிஸ்டர்ஸும் பிரதர், ஓகேவா? குட். அப்போ இந்த வாரம் கட்டாயம் ஈவினிங் 9 to 10. சப்போஸ் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மியூட்லேயாவது இருங்க. அப்புறம் மியூட்டில் இருக்கிறக்க உங்களுக்கு உற்சாகம் வந்துடும், அப்புறம் அப்படியே கலந்துக்கலாம். அதாவது ரெகுலராக கலந்துக்கிறவங்க மியூட் போயிடாதீங்க, வராதவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக நான் அதை கொடுக்குறேன். ஆஹா, இது நல்ல சௌரியமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெகுலராக கலந்துக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் எல்லாத்தையுமே ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, உஷாரா மெட்ராஸ் பாஷையில் சொன்னான். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜபம் அனுபவம். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாக இந்த மாதம் பர்த்டே அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வினோத் பிரதருக்கு 8ஆம் தேதி பர்த்டே. ஜான் பிரபு 10th அன்னைக்கு பர்த்டே. ஆரோன் ஜோதிபாய்ஸ்டருடைய மகன், அவருக்கு 12th அன்னைக்கு பர்த்டே. ஜோதிபாய்ஸ்டருக்கு 21st அன்றைக்கு பர்த்டே. அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நீங்கள் உங்களுடைய பிறந்தநாள் திருமண நாட்களை நீங்கள் தராமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவாய் நீங்கள் அதை எங்களிடத்தில் கொடுக்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம், அல்லது சிஸ்டர் மெஸ்ஸி அவர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அவங்க தான் அதை கரெக்டாக எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்யுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். தேவநாமம் மகிமை அடைவதாக. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். விசேஷமாக மாணவ மாணவிகளுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். படிக்கும் பொழுதே தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் அவர்களுக்கு வருகிறது. பெற்றோர்கள் மிகவும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதே விதத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை நம்பணும். நம்ம குழந்தைகளை நாமளே நம்பலைன்னா வேறு யாரும் நம்ப மாட்டாங்க. சரியா? பிடிச்சி அங்கேயே நிற்கிறேன், எங்கேயே நிற்கிறேன், இது யார் கூட பேசுகிறேன், யார் கூட பேசுகிறேன் அப்படின்னு சும்மா 9999 இருக்கக்கூடாது. சரிங்களா? அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். அதே நேரத்தில் ஜபத்தில் உட்கார வைக்கணும். கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும், நம்ம யார், நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி இருக்கணும். அதாவது பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியை நடத்தினால் அவன் முதிர்வதிலும் அதை விடாது இருப்பான். இப்போ நல்லா ரசிக்கப்படுறதுக்கு மாதிரியே எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் நடத்துனாங்க. நம்ம இப்போல்லாம் ஆண்டுக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே முதல் நான் என்ன சொல்லணும்னா, நம்ம குழந்தைகளை நம்ம நம்பணும், ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நல்லா வருவாங்க அப்படின்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். அவங்களை மோட்டிவேட் பண்ணணும். சோர்ந்து போயிருந்தாங்கன்னா டோன்ட் வரி, நீ நல்லா வருவ, நல்லா படிப்ப அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க வந்து ஃப்ரீயாக பேசுவாங்க. வீட்டில் வந்து ஃப்ரீயாக பேசும்போது உட்காந்து கேட்கணும். இந்த வாரம் நான் கூட என் பையன் அவனை சொல்லும்போது வேகமாக நான் பேசிட்டேன், நீங்கள் நான் சொல்கிறது இன்னும் கேட்கவே இல்லை அப்படின்னா. சரி, அப்புறம் அப்புறமா கேட்டேன், சரி ரைட், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உண்டு. தயம பாஸ்டர் கிவிங் கவுன்சிலிங் டு ஆல் வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலி. நம்ம டபால் முன்னாடி வந்துடுவோம், உடனே ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அவன் சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஆலோசனை கொடுக்குறதுக்கு மாதிரி எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி எங்கிட்டையும் கேளுங்க. நான் வெரி குட், நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கேட்டேன். நான் ஏன் இதை ஓப்பனாக சொல்கிறேன்னா, வி ஹாவ் டு கரெக்ட் அவர் செல்ஃப். நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு, பட் வி ஹாவ் டு கரெக்ட். ப்ரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, பெற்றோர்கள் தயவுசெய்து சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரீயாக வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன, நீ ஏன் பண்ண, நீ ஏன் அந்த இடத்துக்கு போன, அப்புறம் அவங்க மறைச்சிடுவாங்க. இப்படிலாம் பேசணும்னா ஓப்பனாக எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி பேரண்டிங் பற்றியும் கூட ஒரு நாள் நான் மெசேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு அது தேவைப்படுது. ஆமே, கட்டாயம் கட்டாயம் ஒரு நாள் கத்தை நடத்துவார். நாம் அதை செய்வோம். இந்த வாரம் கொஞ்சம் கவுன்சிலிங்கில், இந்த பேரண்டல் கவுன்சிலிங் அதிகமாக இருந்ததுனால அவனுடைய பாதிப்பு இங்கே அதிகமாக தெரியுது. வர நாட்கள் நாம் அதை செய்ய கத்தர் உதவி செய்வாராக. தேவன் நல்லவர். தம்பி ஜோஸ்வா, சாட்சி கொடுத்து வந்திருக்கீங்களா? வெரி குட், வாங்க. ப்ரேஸ் தி லார்ட். ஏசப்பா வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வருவதற்கு சேரார், அதனால் தேங்க்யூ. ஆமென். 3rd ஸ்டாண்டர்ட்.
ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். வேற யாரும் சாட்சி கொடுக்கிறதுக்கா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாக பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல கணவனை இழந்த மனைவிக்காக, மனைவி இழந்த கணவனுக்காக ஜெபிக்க வேண்டும். உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மூலிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்க, அதனால தான் ஜெபத்துக்கு வாங்க ஜெபத்துக்கு வாங்கன்னு திரும்ப திரும்ப நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். பிரைஸ் எல்லாம் எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே மிஸ் தோத்திருக்கிறோம். அதே போல் கத்தை நமக்கு கொடுத்ததிலிருந்து கத்தருக்கு ஒரு பகுதியை நம்முடைய தசம பாகம், பொருத்தனை காணிக்கைகள், மிஷன் காணிக்கைகள், நாம் என்னிருக்கலாம் பொருத்தனை பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம், உற்சாகமாய் தேவனுக்கு கொடுக்கிறதான ஒரு ஆராதனை இது. அதற்கு கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவன், அவருக்கு நம்ம ஒன்றும் கொடுக்கணுங்கிறது இல்லை, ஆனால் நாம் நன்றி செலுத்தும் வண்ணமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் நாம் கரங்களை எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாரும் ஜெபசிந்தியோடு காணப்படுவோம். நல்ல ஆண்டவரே மிஸ் தோத்திருக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே விசேஷமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலிலே பலவீனமானவன் ஒருவனும் இல்லை என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. கர்த்தர் பலவீனத்தை பலப்படுத்தும் முறையாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஹாலேலூயா. யாராவது வீடுகளிலே பலவீனமாக இருந்தார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி வருகிற நாட்களை கொண்டு வருவீராக. தேவ கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே ஆண்டவரே பெற்றோர் இருந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா, கணவன் இருந்த மனைவிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மனைவி இருந்த கணவனுக்காய் ஜெபிக்கிறோம். அன்றைய எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ராஜா, ஒரு நாள் நாங்கள் அவர்களை பரலோகத்திலே சந்திப்போம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒருவருவரை தேற்றி எங்களுக்கு நீ இந்த வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் ஓடி முடிக்க, சந்தோஷமாய் ஓடி முடிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் படைக்கிறதான காணிக்கை, தசம பாகம், பொருத்தனை காணிக்கைகளை, மிஷன் காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. அப்படி பிள்ளைகளுக்கு நீர் 1000 மடங்கு திருப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களோடு பேசும் வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு பாடலை பாடும்பொழுது நம் காணிக்கை செலுத்துவோம். அன்பினாலே என்னை நழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பினார். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். இதற்கீடாக நான் என்ன செய்வேன், இதற்கீடாக நான் என்ன செய்வேன். என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். வேறொரு விருப்பமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ ஓகேவா? அந்த சவுண்ட் இது போல இதை இப்படி வச்சுக்கலாம். Praise the Lord. Hallelujah. சத்தமாய் சொல்லுவோமா? ஆமென். ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திற்கு நேராக நம்ம கவனத்தை திருப்புவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். ஐசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இனத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். Please read in English also. Instead of your shame, you shall have double honor. And instead of confusion, they shall rejoice in their portion. Therefore, in their land, they shall possess double. Everlasting joy shall be theirs. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரடக்ஷனை திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது, அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு. வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அவர் வழியில் நடக்கும்போது அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்திற்கு பஞ்சமே கிடையாது பைபிளில். அல்லேலூயா. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தெர் இஸ் அ கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, அதில் சொல்லப்பட்டவர்களுக்கு நாம் பாத்திரவானாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிலைக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிங்கள். அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசி அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சமாதானம் என்று சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்ளவில்லையா பேசாமல் வந்துடுங்க அப்படின்னார். அப்போ ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அது அந்த வாக்குத்தத்தம் உரிதாக இருக்கும். இது என்னது வாக்குத்தத்தம், இப்படிலாம் சொல்கிறாங்களே, அப்படிலாம் சொல்கிறாங்களே, இது நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு பார்க்கிறவர்களுக்கு அது வாக்குத்தத்தமாக இருக்காது. அது எப்பொழுதுமே சந்தேகமாக தான் இருக்கும். அது ஆபத்து காலத்தில் ஞாபகத்திற்கும் வராது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். கடந்த மாதம் வாக்குத்தத்தம் உங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கடந்த மாதம் வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், அதை யோசித்திருக்கிறீர்கள் என்று டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இதை கேட்குறேன். சங்கீதம் 86. ஒன்று இங்கிலீஷில் சொல்லுங்கள், ஏன்னா தமிழில் சொல்லுங்கள், ரெண்டு கலந்து சொல்லுங்கள். 89:24. என்ன வாக்குத்தத்தம்? என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் போர்டை பார்க்காம சொல்லுங்கள் பார்க்கலாம். போர்டு முன்னாடியே இருக்குது. சரி, பார்த்தாவது சொல்லுங்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் இதை அனுகிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நேரத்தில் வச்சுக்கோங்க, டிசம்பர் மாதம் அந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம், அந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தை எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பேன். நம்ம அதை கேட்கறது மட்டும் இல்லை, நமக்கு ஆண்டு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினாரான்னு பார்க்கணும். வரலையா சொல்லுவோமா? அப்போ நிறைவேற்றலைன்னா என்னன்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட் இயர் அட்டெம்ப்டில் கிடைக்கல. செகண்ட் இயரில் என்ன பண்ணும்? ஃபஸ்ட் இயரில் எதெல்லாம் செய்யலையோ அதையெல்லாம் கொஞ்சம் உற்று கவனித்து அதை செய்ய ஆரம்பித்தா கிடச்சிரும். ஸ்தோத்திரம். ப்ரைஸ் எல்லாம் அலையிலையா? பைபிள் நம்முடைய வார்த்தையும் அதே மாதிரி தான், நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். இப்போது நீங்கள் யாருமே ஜெபம் பண்ணாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாருமே ஜெபம் பண்ணல. எத்தனை பேர் டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுறீங்க? கரங்களை வைத்து உடனே சொல்லுங்கள். நல்லா அவங்க கரங்களை வைத்து சொல்லுங்களேன். நீங்கள் யாருமே சரியாக ஜெபம் பண்ணலன்னா அது உங்கள் தப்பு இல்லை, உங்கள் பாஸ்டர் தப்பு. அவர் ஜெபம் பண்ணால் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஹலோ, நான் சொல்ல கேட்குதுங்களா? நான் ஜெபம் பண்ணலன்னா நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்க. நான் ஊழியம் பண்ணலன்னா நீங்கள் ஊழியம் பண்ண மாட்டீங்க. அதாவது நடத்துகிற எப்படியோ அப்படியே. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஜெபிக்கிற தேவன். அவர் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணார். இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணார். மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ணார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். ஜெபிக்காத சபை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். வார்த்தை பயங்கரமாக இருக்கும்.
ஆனா நம்முடைய கர்த்தருடைய கிருபையால நம்ம சபை ஜெபிக்கிற சபையா இருக்குது. ஆமென். ஹalleluya. இன்னும் அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை உங்களுடைய வேலை பளு அதிகமாக இருக்குது என்று சொன்னால் நீங்க ஆபீஸ் போகும்போது வரும்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. யார் தடை செய்வாங்க? வீட்டில் வேலை செய்யும்போது ஜெபம் பண்ணுங்க. பிசாசு சொல்லுவான், இல்லை இல்லை நீ ஒரு நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்ணும், அதனால இப்போ பண்ணாதேன்னு அந்த நேரத்தையும் நம்ம கொடுக்க மாட்டான். ஸோ டோன்ட் அலோ ஃபார் தட். ஸோ பி கேர்ஃபுல் ஆன் தட். ஓகே, நீ கர்த்தர் நல்லவ. ஸோ வார்த்தைக்கு நேராக நாம் வருவோம். வாக்கு தத்தங்கள் போன மாதம் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இன் மை வேர்ட், இன் மை நேம் ஹிஸ் ஹானர் வில் ரைஸ். அப்படின்னு தான் அவனுடைய அர்த்தம். நமக்கு உயர்வை கொடுக்கிறதுக்கு தேவனுடைய நாமம் மாத்திரமே உண்டு, வேறு எந்த நாமத்தினாலும் நமக்கு உயர்வு வராது. ஆமேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஒரு பெரிய வார்த்தை. இதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நாம் தியானிக்க முடியும். ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவநாம மகிமை அடைவதாக. நன்றாய் கவனியுங்கள், இந்த மாதம் நமக்கு இரண்டத்தனையாக பலனை கொடுக்கிற மாதமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் ஷேம் யூ ஷேல் ஹாவ் டபுள் ஹானர். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம், கடந்த நாட்களில் அநேக காரியங்களே நீங்கள் கலங்கி போயிருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரான்னு எனக்கு எதுவுமே நடக்கலையே, நான் கரெக்டாக தான் இருந்துட்டுருக்கிறேன், எல்லாம் சரியாக தானே பண்ணிகிட்ருக்கிறேன், வார்த்தைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே என்ற ஒரு நிலையிலே நாம் காணப்படலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நாம் நினைப்பது உண்டு, நானும் அநேக நேரங்களில் நினைப்பது உண்டு, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஏன் தள்ளிப்போய்கொண்டே இருக்கிறது? அப்போ தான் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை என்ன செய்வாங்க, நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, எதையாவது சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை சுற்றியும் உற்சாகப்படுத்துகிற ஆட்களை விட அதைரியப்படுத்துகிற ஆட்கள் தான் அதிகம் உண்டு. எஸ் ஆர் நோ? இல்லைங்களா? ஸோ நமக்கு வார்த்தை தான் நம்மளை தைரியப்படுத்தணும், வார்த்தை தான் நம்மளை உற்சாகப்படுத்தணும். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையாய் பலன் வரும். அது மட்டும் இல்லை, நீ எங்கே வெட்கப்பட்டாயோ அங்கேயே நான் உன்னை உயர்த்துவேன். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இந்த இரட்டிப்பான பலன் எங்கே வரும்? உங்களுடைய தேசத்தில் வரணும். ஆமென். நம்முடைய தேசம் என்று சொன்னால் நாம் இருக்கும் இடம். ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நம்மால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, நம்மாலே தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அப்போ இந்த நடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தில் நாம் வாழ்க்கைப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு வசனம் கூட ஆண்டு இந்த நேரத்தில் எனக்கு வெளிப்படுத்துகிறார், அதை சொல்ல விரும்புகிறேன். ஏசையாவின் புஸ்தகம் 62வது வசனம், 62வது அதிகாரம் 4வது வசனம் வாசியுங்கள். ஐசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும், கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான தேசத்திலே நாம் நிச்சயமாகவே நாம் சந்தோஷமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க வைப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் என்ன செய்யணும்னா நம்பணும், அதான் முக்கியம். நாம் அதை நம்பணும், நம்பினா தான் நடக்கும், நம்பாமல் நடக்காது. ஸ்தோத்திரம். நம்பலன்னு வச்சுக்கிங்களேன், அது நடக்காது. நம்பாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய அவிஸ்வாசம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறோம், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஆதியாகமம் புஸ்தகம் 21:14 வாசிக்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அங்கே ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆகாரனுடைய அலைந்து திரிந்தலுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவள் தான் காரணம். தன் ஆட்சியாரை அவள்
கேவலமாக நினைனாள். ஆனால் அதுக்கு பிறகு ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் பேசி அவளையும் பெரிய ஜாதியாக்குவேன், இஸ்மவேலையும் பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி ஆண்டவர் அனுப்பும் பொழுது, ஆபிரகாம் அங்கே அனுப்பி வைக்கும் பொழுது அனுப்பி போகிறாள். இந்த ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும், சரித்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவள் அலைந்து திரிந்தாள், வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அலைந்து திரிகிற ஒரு அனுபவம் இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ இனி அலைந்து திரிவது இல்லை. அலையா சொல்லுவோமா? எரேமியாவின் புஸ்தகம் 4:1 வாசிக்கிறோம். வாசிங்க, ஜெரேமியா சாப்டர் 4:1. அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ இனி அலைந்து திரிவதில்லை. உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ இனி வாழ்க்கை, உன் வாழ்க்கை இனி சூப்பராக இருக்கும். வெக்கத்திற்கு வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தினையான பலன் வரும். யூ ஆர் கோயிங் டு ஹேவ் தி டபுள் ஹானர். பட் வாட் யூ ஷுட் டூ, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது இன்னும் எந்தெந்த விஷயத்தில் நம்ம தேவனிடத்தில் திரும்பாமல் இருக்கிறோமோ அதை செக் பண்ணி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். எதிலெல்லாம் நாம் இன்னும் திரும்பாமல் இருக்கிறோம், அதை திரும்ப இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். நீ உன் அருவறுப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ அணைந்து திரிவதில்லை. உன் அருவறுப்புகளை என் பார்வை நின்று எடுத்துடணும், அப்போ நீ அணைந்து திரிய மாட்டேன். அப்போ என்னெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னெல்லாம் இருக்குது? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களை குறித்து பார்க்கலாம். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம், 1 நாளாகமும், 2 நாளாகமும் இதெல்லாம் வாசிச்சு பாருங்கள். 1 கிங், 2 கிங், 1 க்ரானிக்கல், 2 க்ரானிக்கல், யூ ப்ளீஸ் ரீட். இட்ஸ் லைக் எ ஹிஸ்ட்ரி, நல்லாயிருக்கும், வாசிக்கிறக்கே நல்லாயிருக்கும். சில ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு மாட்டிக்குவாங்க. சில ராஜாக்கள் கர்த்தருடைய கார்வைக்கு பிரியமானதை செய்வார்கள். தன் தகப்பனாகிய தாவீதின் போல, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தான் சில பேர் எழுதப்பட்டிருக்கும். முழு மனதோடு இன்னும் சில பேரை பற்றி எழுதப்பட்டிருக்கும் பொழுது எல்லாம் இதுபட்டு இன்னும் மேடைகள் மட்டும் அகற்றப்படவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். இன்னும் மேடைகள் மட்டும் அகற்றப்படவில்லை, இன்னும் மேடைகள் மட்டும் அகற்றப்படவில்லைன்னு அப்படி என்ன ஏதோ ஒரு இது அங்கே இருக்குது. அந்த மேடை இருந்தால் மக்கள் என்ன செய்வாங்க? போய் பலி இடித்து அந்த அறிவறுப்புகளுக்கு பலி செலுத்தி மீண்டும் என்ன செய்வாங்க? வழி விலகி போவார்கள், சோரம் போவார்கள், தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்வார்கள். அதுக்கு அந்த ராஜா கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சுருக்கிறான். அது ஏன்? மக்களுக்கு பயந்துக்கிட்டு. கவனிங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்துக்கிட்டு, நம் இனத்தாருக்கு நம் ஜனத்தாருக்கு பயந்து கொண்டு, நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு பயந்துக்கிட்டு இது சில காரியங்கள்லாம் நம்ம அகற்றாமல் இருந்தோம் என்று சொன்னால் இந்த வேலையை அகற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஏன் நமக்கு இன்னும் அந்த பிளஸ்ஸிங் வரல? தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கை கெட்டுனது வாய் கெட்டலன்னு. கண்ணால் பார்க்குறோம்ப்பா, ஆனால் நடக்க மாட்டேங்குது. இதோ வருது வருதுன்ட்டு இருக்கிற மாதிரிக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஏன்னா இன்னும் வர மாதிரி இருக்குது, திடீர் வராமல் போயிடுது. என்ன காரணம்? அப்போ நம்ம யோசிக்கணும். ஏதோ ஒன்று இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்மக்கிட்ட இருக்குது, அதை நாம் விடணும். ஒரு அயலியா சொல்லுவோமா? அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். மரியா அழகாக சொன்னாங்க, யோவான் 2 அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், டக்குனு அந்த வார்த்தை வரணும்னா நான் சொல்கிறேன், டைம் இருக்காது, வாசித்தா. ஏசு அங்கே திராட்சிரசம் குறைவுபட்டது. மரியா போய் ஏசுகிட்ட சொல்கிறாரு, அவளுக்கு திராட்சிரசம் குறைவுபட்டதுன்னு. ஆண்டவர் சொன்னார் ஒரே வார்த்தையிலே, உன் வேலையை பாருமா, என் வேலை இன்னும் வரல அப்படின்ட்டார். உடனே அந்தம்மா என்ன சொன்னாங்க? அதெல்லாம் முடியாது, நீ என் பையன், இத்தனை வருஷம் நான் உன்னை வளர்த்துருக்குறேன், 33 வருஷம் 30 வருஷம் வளர்த்துருக்கிறேன் உன்னை வளர்த்துருக்குறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ கர்ப்பத்தில் இருக்கும் போதே நீ யாருன்னு எனக்கு சொல்லப்பட்டது, நீ இன்னும் அற்புதம் செய்யாமல் எப்போ செய்ய போகிற, நீ எப்போ தான் செய்ய போகிற, இப்படியே சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நம்ம அம்மா அவங்களா இருந்தால் அப்படி தான் கேட்டிருப்போம் இல்லையா? ஆனால் அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். ப்ரைஸ்லா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சொல்கிறத நம்ம செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ நாம மகிமை அடைவதாக. அதான் 1ஆம் தேதியும் கூட நம்ம அதை தியானம் பண்ணோம். அது அருமையான வார்த்தை.
நாம் அலைந்து திரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, செகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒரே வாக்குத்தத்தங்களாக தான் ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்து அதை நம்ம கரெக்ட் பண்ணணும், நானும் நீங்களும். அப்போ உயர்வு நமக்கு கிடைக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரீட் இன் இங்கிலீஷ் ஜெகரியா சாப்டர் 9:12. Return to the stronghold, you prisoners of hope. Even today I declare that I will restore double to you. பாருங்க, you prisoners of hope அப்படினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஹோப் இருக்கு, ஆனா prisoner-ஆ இருக்கீங்க. நம்பிக்கை இருக்கு, ஆனா அடைபட்ட நிலை. ஜெயிலில் இருக்கிற ஒரு அனுபவம். நம்பிக்கை இருக்கு, ஆனா ஜெயிலில் இருக்கிற அனுபவம். ஏன் இந்த அனுபவம்? நீங்க இன்னும் அரணுக்கு திரும்பல. You have to return to the port. அரணுக்கு திரும்பணும். Return to the stronghold. நம்முடைய stronghold யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Praise the Lord. Hallelujah. அவரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். அவருக்குள்ளே நாம் வர வேண்டும். அவருடைய தேசத்துக்குள்ளே வர வேண்டும். நம்முடைய தேசம் பரலோக தேசம். Praise the Lord. Hallelujah. பரலோகத்தின் சித்தம் செய்கிற காரியங்கள் நம்ம அதுக்குள்ளே வரணும். ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே நம்ம வந்து சேரணும். ப்ரைஸ் அலார் ஹலேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பா. இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்து நியாய பலன். உங்கள் பாகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தேசத்திலே சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் அலார். ஆமென். ஹலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரட்டத்தினியான பலன், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினியான பலன், நம்முடைய பாகத்திலே சந்தோஷப்படுதல், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவது, இரட்டிப்பான சுதந்திரம், நித்திய மகிழ்ச்சி. இந்த 4 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேசத்திற்கு திரும்ப வேண்டும். ஒரு அழியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும். தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். ஸ்ட்ராங் ஹோல்டு, இயேசுவாகிய ஸ்ட்ராங் ஹோல்டு, தேவனிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். ஒரு சிலரை குறித்து தேவனிடத்திலே திரும்பினவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை ஒரு சிலரை குறித்து நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்க இருக்கின்றோம். தேவன் நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத் சாப்டர் 1:3-7 வாசியுங்கள். Ruth chapter 1 verses 3 to 7. நியாயாதிபதிகளுக்கு அடுத்து வரும் ரூத். 3 to 7. நகோமியின் புருஷனாகிய எலிமலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியர்கள் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒருபால், மற்றவள் பேர் ரூத். அநேக அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்ரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகளோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமகள்களோட கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. ஆமென். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த நகோமியை குறித்து வாசிக்கிறோம். விசேஷமாக 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஹல்லேலூயா. ரீட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ 1:6 ஒன்லி. Then she arose with her daughters-in-law that she might return from the country of Moab. For she had heard in the country of Moab that the Lord had visited his people by giving them bread. Amen. Visited his people.
ஆண்டவர் சந்தித்தார் என்பதை அறிந்து தேசத்திற்கு திரும்பினாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமி திரும்பி வரா, தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வரா. மோவாப் தேசத்திற்கு போனதுனால நகோமிக்கு கிடைச்சது என்ன? மோவாப் தேசத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தால் அங்கே அவளுக்கு கிடைத்தது என்ன? இங்கே பஞ்சம் ஏற்பட்டதுனால அங்கே போனான். இங்கே எதுவுமே சரியாக நடக்கலைங்கிறக்கா அங்கே போனான், இல்லையா? ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ஏன்னா இங்கே பஞ்சம், அதனால் இன்னொரு தேசத்துக்கு போகிறது. ரெண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் சபையாருக்கு. இங்கே பஞ்சம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகாதீங்க, இங்கே கர்த்தர் கண்டிப்பாக உங்களை சந்திப்பார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை போயிருந்தீங்கன்னா திரும்ப தேசத்துக்கு வாங்க, அழைப்பு கொடுக்குறேன். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். சத்தமாய் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போனதுனால என்ன நஷ்டம் ஏற்பட்டது? கணவனை இழந்தால், பசங்களை இழந்தால், ரெண்டு மருமகளோடு திரும்பி வரான். பர்டன் வரும்போது என்ன ஆகுது? நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சிம்பிள், நீங்கள் ரொம்ப வாசிக்க வேண்டியதில்லை. வெறும் 4 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. ஆகவே இந்த 4 அதிகாரங்களையும் நீங்கள் வாசிக்குமாறு கர்த்தருக்குள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த 4 அதிகாரத்திலிருந்தான் நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கவனிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்போது திரும்பி வரா, திரும்பி வர்றதுக்கு என்ன வரதுக்குடைய காரணம் என்ன? எல்லாம் இழந்து விட்டது. இப்போ திரும்பி வரா, ஒரு நம்பிக்கையோடு வரா, மறுபடியும் நம்ம தேசத்துக்கு போகலாம். கர்த்தர் எப்படி நடத்த வரணும்னு பார்ப்போம். இங்கிருந்து நம்ம பஞ்சத்தில் இருக்கிறத விட நம்ம அதை என்ன செய்வோம்? செய்வோம் அப்படின்ட்டு வரா. வரும்பொழுது அந்த ரெண்டு மருமகளில் நீங்கள் திரும்பி உங்கள் வீட்டுக்கே போயிருங்கன்னு சொல்கிறான். நான் கதை மாதிரி சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறமா போய் வாசிச்சு பாருங்கள். அப்போது ரெண்டு பேரும், நான் இனி உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் போய் உங்களுடைய ஊருக்கே திரும்பி போங்கன்னு சொல்கிறான். அப்போ இந்த ரெண்டு மருமகளில் ஒற்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 15, 16 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரிடத்துக்கும் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நல்லா கவனிக்கிறீங்களா? சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இங்கே நகோமி திரும்பி வருது தன்னுடைய தேசத்துக்கு. ரூத் வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஓர்பால் மாலையே அவளும் திரும்பி போயிருக்கலாம். ஆனால் ரூத் நகோமியோடையே இருந்தது போ, கண்டிப்பாக நகோமி தன் தேசத்தை குறித்து, தன் தேவனை குறித்து சத்தியத்தை சொல்லியிருப்பா. இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவன் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எல்லா காரியங்களையும் ரெண்டு மருமகளையும் பேசியிருப்பான். மாமன் மருமக சும்மா இருக்க மாட்டாங்க, ஒன்று சண்டை போடுவாங்க, என்ன பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்பவும் அவங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமகள், அது ஒரு பெரிய ரகசியம். என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும், ஆனால் அவங்கள யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இதெல்லாம் குடும்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இல்லையா? தெரியல, நீங்கள் பார்க்குறது பார்த்தா அப்படி இல்லை போல இருக்குது. சரி, அதை தனியாக பேசிக்குவோம். கத்தனால ஆகவே இம்மை சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இங்கே நல்ல மருமகள், நல்ல மாமியார், ரூத் அண்டு நகோமி. ரூத் சொல்கிறா, நான் ஒன்று விட மாட்டேன், உங்கள் கூட தான் வருவேன். பரவாயில்ல, நகோமி ரூத்தை ஆதாயப்படுத்திட்டாங்க. ப்ரைஸ் எல்லாம். மாமியார்கள் மருமகளை ஆதாயப்படுத்தணும். ஆமேன். மாமியார்கள்ட்டருந்து சத்தமே வர மாட்டேங்குதே. மாமியார்கள்லாம் சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மாமியார்கள் மருமகளை ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சரி, மருமகளும் மாமியாரோடு அன்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரே டீச்சிங்காக இருக்குது. நல்லவ. மருமகளும் மாமியாரோடு என்ன செய்யணும்? அன்பாக இருந்தார் அவங்கள ஜெயிச்சிட முடியும். பிரைசலா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். சரி, கத்த நல்லவ. இப்போ இங்கே ரூத் சொல்லிட்டா, உன் கடவுள் தான் என் கடவுள், உன் சாமி தான் என் சாமி,
நீ உன் ஜனத்தாரத்துக்கு போ, உன் தேவனத்துக்கு போ, நோ உன் தேவன் என் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வர ரூத்துக்கும் அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது, நகோமிக்கும் அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அந்த ஒரு ரூத்தின் மூலமாக ஒரு சந்ததி வந்தது, நம்ம அதை பார்க்க போகிறோம் இன்னைக்கு. நன்றாக கவனியுங்கள். இங்கே அவங்க வராங்க, ரெண்டு பேர் வராங்க. நகோமி வந்த உடனே அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், நகோமியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, வந்து நகோமியிட்ட பேசுகிறாங்க. ஊரார் எல்லாரும் வந்து 19வது வசனத்தில் அப்படி இருவரும் பெத்லேஹேமில் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேஹேமுக்கு வந்தபோது 19வது வசனத்தை வாசிக்கிறேன், ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். நகோமியை பார்த்தோன்னா அடையாளம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, இவள் நகோமியா என்று பேசிக்கொண்டார்கள். 20:21 வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகிறீர்கள். நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். வெறுமையா போன, சாரி, நிறைவுள்ளவனா போன, இப்ப வெறுமையா திரும்பி வர. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்பயாவது திரும்பி வரணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவ நாம மகிமையடைவதாக. வெறுமையாய் போனேன், நிறைவாய் போனேன், இப்போ வெறுமையாக திரும்பி வரேன். யாக்கோப்பு சொல்கிறார், நான் வெறுமையாய் போனேன், நிறைவாய் திரும்பி வந்தேன். ஏன்னா யாக்கோப்பா ஆண்டரை அனுப்பிச்சார், பாதாள அரண்மனைக்கு போ என்று சொல்லி, பாதாளனுக்கு போ என்று சொல்லி யாக்கோப்பா ஆண்டரை அனுப்பிச்சார். அதனால் அங்கே என்ன கிடைச்சது? நிறைவு கிடைத்தது. வெறுமையாய் போனவன் நிறைவாய் திரும்பினான். ஆனால் இங்கே இவள் நிறைவாய் போனவள் வெறுமையாய் திரும்புகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் என்ன மாறாள்னு சொல்லுங்க, கசப்பு மாறாள் என்று சொன்னால் கசப்பு, மிகுந்த கசப்பை. வந்தப்போ எப்படின்னு சொன்னால், இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேமுக்கு வந்தார்கள். சரியான நேரத்தில் வந்திருக்கிறாங்க, அறுப்பின் துவக்கத்தில் வராங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அறுவடையை கட்டளையிடுவாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வந்த உடனே அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே ஆண்டவர் ஒரு ஆளை நியமிக்கிறார், போவாஸ். நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள், நான் முழுவதும் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன், நமக்கு நன்றாய் தெரிந்த பகுதி தான். தெரியவில்லை சொன்னால் வாசிக்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நாம மகிமை அடைவதாக. போவாஸை நியமித்து, இந்த ரூத்துக்கு போவாஸை நியமித்தார். ரூத்தை போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை, ஒரு அருமையான வார்த்தையை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அந்த போவாஸ் ரூத்துக்கு சொல்வதை பார்க்கிறோம். 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்க. 11:12 வாசியுங்கள். 11:12. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டுகளின் கீழ் அடைக்கலம் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன போல, இன்னைக்கு நல்ல வாக்குத்தத்தை தான் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர், தேவ நாம மகிமையடைவதாக. உன் செய்கையெல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டது, நீ உன் மாமியாருக்கு செய்த நன்மைகள்லாம் சொல்லப்பட்டது. நகோமி சொந்தக்காரங்க, போவாஸ்க்கு பங்காளிங்க எல்லாம், தூய தமிழில் சொல்லணும்னா, ஐ மீன் லோக்கல் தமிழில் சொல்லணும்னா. ஸோ அப்போது எல்லாமே சொல்லப்பட்டது. உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அவள் அன்பாக இருந்தால் தன் மாமியாரிடத்துல, தன் மாமியாரிடத்துல அன்பாக இருந்தால், மாமியாரை விசாரித்தால், மாமியாரை கவனிச்சுக்கிட்டா, மாமியாரோடே இருந்தால், ஆனால் உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் கட்டுறாள். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அல்லேலூயா. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்ததற்கு வந்தவர்களுக்கு அவனுடைய பலன் நிச்சயமாய் கிடைக்கும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் சொல்லி வந்தோம்ட்டு இல்லை, யார்கிட்ட வந்தோம்னு முக்கியம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அந்த போவாஸ் இந்த ரூத்தை திருமணம் பண்ணிக்கிறார். திருமணம் பண்ணி முடித்த உடனே நகோமியை மற்றவர்கள் பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதை ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். ரூத் சாப்டர் 4:13-22. கவனியுங்கள், 13-22. ஆனால் வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. அதில் 14 அண்ட் 15 மட்டும் வாசிங்க.
அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு சோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன். உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றால் அவனை பெற்றாலே என்றார்கள். ஆமென். 13வது வசனத்தில் பார்க்கிறோம், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானால், அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அலேலுயா. கரங்களை தலையிலையா சொல்லுவோமா? இந்த வாரம் பாருங்கள், நம்மளுடைய வாக்குத்தத்தமே அனுகிரகத்தின் ஆண்டு. நம்ம பாருங்கள், தியானிக்கும் பொழுது ஆண்டு அது கேட்டால் போலேயே வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். ப்ரைஸ் அல்லார். அலேலுயா. அந்த ஆண் பிள்ளை போவாஸ் அண்ட் ரூத் அவர்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளை குறித்து அவன் ஆத்மா அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் அனஞ்சாசனத்தில் உன் முதிர் வயதே உன்னை ஆதரிக்கணுமாய் இருக்க கடவன், உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றார். பிரைசலார். அல்லேலூயா. பிரைசலார். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. என்ன ஒரு ஆசீர்வாதம், சத்தமாக சொல்லுவோமா? ஆச்சா இல்லையா? அதான் கேள்வி, நீங்கள் தான் சொல்லணும். அவனுடைய பேர் பிரபலமாச்சா இல்லையா? எப்படி ஆச்சுன்னு தெரியுங்களா? நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து வளர்த்தாள். நகோமியை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் அவளை வாழ்த்தினார்கள். அந்த பிள்ளைக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அந்த ஓபேத் யார் என்று சொன்னால் ஈசாயின் தகப்பன். இந்த ஈசா யார் என்று சொன்னால் தாவீதின் தகப்பன். பிரைசலார். அல்லேலூயா. இந்த தாவீது யார் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆமே. அந்த தாவீதின் சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அப்போ ரூத் ஒரு ஆத்மா, ரூத்துங்கிற ஒரு ஆத்மாவை நகோமி ஆதாயப்படுத்தினால, அல்லது ரூத்து நகோமியை பற்றி கொண்டதுனாலே நானும் நீங்களும் இங்கே உட்கார்ந்துருக்குறோம். ஆர்ஜன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பிரைஸ்லார். அல்லேலூயா. தயவுசெய்து எல்லா மருமகளும் மாமியார்களும் கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் நாம மகிமையடைவதாக. ஒரு மாமியா இந்த மருமகளை ஆதாயப்படுத்துனதுனால, அதாவது ஒரு மருமகள் இந்த மாமியாரை பற்றி கொண்டதுனால, மாமியார் எப்படியோ இருக்கட்டும் பற்றி கொண்டாள். ஏன்னா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமி ஒரு வேளை ஸ்ட்ரிக்டாக கூட இருந்திருக்கலாம், அதனால தான் ஒரு பால் ஓடிட்டான். ஆனால் ரூத்துக்குள்ள ஒரு காரியம் இருந்திருக்கு. இந்த அம்மா எவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த அம்மா வணங்குற தேவன், பெரிய தேவன், அவரை நம்ம பிடிச்சிக்கணும் இல்லையா அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். அந்த ரூத்தின் வழியாக தான் இந்த உலகத்திற்கே ரட்சிப்பு வந்தது. இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பிரைஸலார். அல்லேலூயா. இன்று லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறோம், இந்த மார்க்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒரு ஆத்மா வீணாக போயிடக்கூடாது. முதல் நம்ம குடும்பத்தில் பிரைசலார். ஹலேலுயா. அதுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவரும் கெட்டுப்போவது கர்த்தருக்கு சித்தமல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகம் வரணும், அதான் தேவன் விரும்புகிறார். அப்போ கவனம் செலுத்துங்க. இவளை திருத்த முடியாது, இவளை ஒன்றும் பண்ண முடியாது, இவள் இப்படித்தான், இவள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாள், இவளாக ரசிக்கவேப்பட மாட்டாள் அப்படின்னு தயவு செய்து யாரை குறித்தும் நினைக்காதீர்கள். உங்கள் மருமகனை குறித்து நினைக்க வேண்டாம், மருமகளை குறித்து நினைக்க வேண்டாம், மாமியை குறித்து நினைக்க வேண்டாம், மாமாவை குறித்து நினைக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவார்கள். ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக. சத்தமே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார், தேசம் வாழ்க்கைப்படும். இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்த்து ஜெபம் பண்ணுவோம், மீதி காரியங்கள்லாம் வருகிற நாட்களில் நாம் தியானம் பண்ணுவோம். இரண்டாவது, கர்த்தர் தேசத்துக்கு திரும்பி வருகிறவர்களுக்கு செய்கிறதான நன்மை. இரண்டு ராஜாக்கின் புஸ்தகம் 8:1-6 வாசியுங்கள். 2 Kings 8:1-6. ரீட் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். எலிசா தன் உயிர்பெத்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தியரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரனாயிருந்த
கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லி என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவித்த போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டான். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ரீட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ ப்ளீஸ். Then Elisha spoke to the women whose son he had restored to life, saying, "Arise and go, you and your household, and stay wherever you can, for the Lord has called for a famine, and furthermore it will come upon the land for 7 years." So the women arose and did according to the saying of the man of God, and she went with her household and dwelt in the land of Philistines 7 years. It came to pass at the end of 7 years that the women returned from the land of Philistines, and she went to make an appeal to the king for her house and for her land. Then the king talked with Gehazi, the servant of the man of God, saying, "Tell me, please, all the great things Elisha has done." Now it happened, as he was telling the king how he had restored the dead to life, that there was the woman whose son he had restored to life, appealing to the king for her house and for her land. And Gehazi said, "My lord, O king, this is the woman, and this is her son whom Elisha restored to life." And when the king asked the woman, she told him. So the king appointed a certain officer for her, saying, "Restore all that was hers, and all the proceeds of the field from the day that she left the land until now." Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக கவனியுங்கள். தேவ நாம மகிமை அடைவதாக. இங்கே இந்த சகோதரியை குறித்து வாசிக்கிறோம், இந்த ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். அவள் ஆண்டவர் எலிசா சொல்கிறாரு, நீ உன் பிள்ளையை எடுத்துகிட்டு நீ போய் இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் இந்த தேசத்தில் இருந்து, அவர் பிலிஸ்தீர் தேசத்தில் போய் 7 வருஷம் அவன் இருக்கா. 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்சு இப்போ சமாரியாவிலே, அங்கே பஞ்சம் முடிஞ்சு தேசம் அமெரிக்கையாக இருக்கிறது. அதை குறித்து நாம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும், 7வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்சம் தீர்ந்துருச்சு, இப்போ திரும்ப தன் தேசத்துக்கு வரா. ஆனால் அவள் செய்த நன்மை என்ன அப்படின்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து நம்ம அதை வாசித்து பார்க்கலாம். 8வது வசனத்தில் இருந்து 37வது வசனம் வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எலிசா வரும்போதெல்லாம் அவளை பராமரித்தாள். எலிசாவுக்காக, நம்மிடத்திலே வருகிறவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி எலிசாவுக்காக ஒரு அறை வீட்டை மாடியில் ஒரு ரூமை கட்டி குத்து விளக்க வச்சு மேசையை போட்டு பெட்டை போட்டு அவள் பராமரித்தான். எலிசா என்ன வேணும் கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லைனா, ஆனாலும் கயாசி மூலமாக பிள்ளை இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாள். அந்த பிள்ளையை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த பிள்ளை அவள் பிள்ளை மரித்து போகிற சூழ்நிலை வந்தது. பிள்ளை மரித்து போனான். அப்போ அவன் எலிசா கிட்ட வந்து அந்த தாய் இந்த பிள்ளைக்காக வேண்டி கொண்ட போது எலிசாவே வந்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி அவளை அழைத்து அவளிடத்திலே கொடுத்தாள் என்பதை குறித்து நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சுனேமியால் இப்போ திரும்பி வரா. அந்த சுனேமியால் எங்கே திரும்பி வரா? தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வரா. பிலிஸ்திய தேசத்திலிருந்து புறப்பட்டு தன் தேசத்துக்கு வருகிறார். நன்றாய் கவனியுங்கள். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. அவன் வந்து ராஜா கிட்ட எல்லாம் சொல்லணும். அவன் நினச்சிட்டு வந்திருப்பான், சுனாமியா என்னெல்லாம் நினச்சிட்டு வந்திருப்பா, நம்ம போய் ராஜாவை பார்க்கணும், ராஜாவை பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஆண்டரை அற்புதத்தை செய்தார், என் கணவன் இப்படிப்பட்டவனாக இருந்தால், நான் இப்படிலாம் இருந்தோம், நான் எங்களுக்கு ஆண்டர் இப்படிலாம் அற்புதம் செய்தார், இந்த பையனை ஆண்டு உயிரோடு எழுப்பினார், இப்படிலாம் சொல்லி என்னெல்லாம் சொல்லணும்னு மனசில் யோசித்து இப்படிலாம் ராஜாக்கிட்ட சொல்லாமா, நம்ம நிலம் இருக்குமா, இல்லாமல் இருக்குமா, வேறு ஏதாவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்களா, ஏன்னா பஞ்சம் வரும்போது யுத்தம் வரும்போது ஆட்கள் ரெஃப்யூஜிஸாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியூர்களுக்கு போயிட்டால் வேறு யாராவது என்ன செய்வாங்க, ஆக்குபை பண்ணிக்குவாங்க, அது போய் நம்ம ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குமா, என்ன நடக்குமோ ஒன்றுமே தெரியல, ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு தேசத்திற்கு திரும்பி வந்தால் பிரைசலா நல்லையா, அதான் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள். ஆமேன். நம்பிக்கையோடு திரும்ப வந்தான். ஆனால் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் கைவிடாத தேவன், நமக்காக அவர் திட்டங்களை தீட்டுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நாம் நிறையா பிளான் பண்ணுங்கிறது இல்லை, ஹீ வில் டூ தட்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகாக அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ராஜாவை உட்கார வச்சு கேசியை கூப்பிட்டு, எப்பா எலிசா செஞ்ச அற்புதத்தையெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறான். ஸ்தோத்திரம். அந்நேரத்தில் நாலாவது வசனம், தேவனுடைய மனுஷன் வேலைக்காக இந்த கேசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்கள்லாம் நீங்கள் எனக்கு விவரமாக சொல்லு என்றான். நல்லா கேவனிங்க, எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம் எனக்கு விவரமாக சொல்லும் என்றான். அப்போ என்ன செஞ்சுருக்கிறான் கேசி? எலிசா செஞ்சது ஒன்றா ரெண்டா, தண்ணிக்குள்ளே கோடாரி விழுந்துருச்சு. உடனே என்ன பண்ணா, ஒரு மரத்தை எடுத்து போட்டு மேலே வர வச்சார். குழம்புல விஷமாயிருச்சு, சாப்பாட்டில் விஷமாயிருச்சு. அவர் மாவை எடுத்து போட்டு அதை சரி பண்ணார். தண்ணி கெட்டு போயிடுச்சு, உப்பை போட்டார், சரியாச்சு. அடுத்தது சீரியாவின் ராஜா யுத்தத்துக்கு வரும்பொழுது அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கி அவர் என்ன செஞ்சார், தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். எத்தனை எலிசா செஞ்ச அற்புதங்கள் இருக்குது, அதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கலாமில்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? ஹலோ, அதையெல்லாம் சொல்லியிருக்கலாமே. கரெக்டாக அந்த அம்மாவும் குழந்தையும் வரும்பொழுது கரெக்டாக அதை பற்றி இவன் சொல்கிறான். ஒரு அலையிலையாக சொல்லுவோமா? அதான் நம்முடைய தேவனுடைய அப்பாயிண்டட் டைம். வென் த காட் இஸ் அப்பாயிண்டட் டைம் கம், ஆட்டோமேட்டிக்லி திங்ஸ் ஹேப்பன் இன் அவர் லைஃப். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்குரிய ஆளுகளை ஆண்டவர் நியமிக்கிறார். நம்ம போகிற இடத்துல அவனே சொல்லுவான், நம்ம தான் எதிர்பார்த்துட்டு இருந்தவான். என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. 2005 வருடம் என்று நினைக்கிறேன், நானும் என் மனைவியும் ஒரு ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க தயாராக இருந்தார்கள். நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அண்ணி தான், நீங்கள் வருவீங்க, இதை கேட்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு தயாராக இருந்தாங்க. ஆண்டவர் தயார்படுத்துகிறார். பிரைஸார். ஹல்லேலூயா. அதையே திரும்ப செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். திரும்பவும் எடுத்து கட்டி கட்டுவிக்க இழந்து போனவைகளை இரட்டத்தனையாய். ஆமே. அங்கே பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வந்து சொன்னபோது வந்து நிற்கிறா, உடனே சொல்கிறான். அந்நேரத்தில் வந்த உடனே செத்து போனவனை உயிர்ப்பித்தா என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, 5வது வசனம், இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜா நடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கயாசி ராஜாவாகிய ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்தவுடைய குமாரன் இவன் தான் என்றான். கரெக்டாக அங்கே எலிசாவை பற்றி சொல்லுவதற்கு கயாசி வச்சு, ராஜா வச்சு, கயாசிக்கு அன்றைக்கி வேறு ஏதாவது வேலை கொடுக்கு, இங்கே ஓடி போகாமல் கரெக்டாக உட்கார வச்சு கரெக்டாக சொல்கிறார். ஸ்தோத்திரம். ராஜா அந்த ஸ்திரீ கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, சட்டன் மேன், பிரைஸ் தி லார்ட், ஹி அப்பாயிண்டட் அ சட்டன் மேன் ஃபார் ஹர். ஃபார் வாட்? இங்கிலீஷில் அருமையாக இருக்குது, வாசிங்க. அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும். 6வது வசனம், And when the king asked the women, she told him, So the king appointed a certain officer for her, saying, Restore all that was hers, and all the proceeds of the field from the day that she left the land until now. Amen. Hallelujah. Restore. Ellavattin thiruppa. Avalukku oru pradhaniyai neemithu avalukku undanadha ellavattiyum. Aval desathai vittu pona naal mudal iduvaraikkum undana andha vayalin varumanathaiyum varumanam anaithiyum avalukku kidaikkumbadi sei. Hallelujah. அவ்வளவு மாதமும் அவ்வளவு வருஷமும் அவன் என்ன செஞ்சிருக்கிறா? பஞ்சம் முடியும் 7 வருஷம், 7 வருஷம் ஒரு வேலையும் செய்யலை, யாரையும் கண்காணிக்கலை. வேலை செஞ்சாங்களா இல்லையா வேலைக்காரர்களை கண்காணிக்கலை, பிரதானிகளை நியமிக்கலை. ஆனால் அந்த 7 வருஷமும் என்ன பலன் வந்துச்சோ அது எல்லாம் அவளுக்கு போய் சேரணும். பிரைஸ் எல்லார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து நன்றி செலுத்தும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக பேசுகிறார். 7 வருஷமோ 14 வருஷமோ 10 வருஷமோ உங்களுடைய தேசத்தை விட்டு உங்களுடைய வந்தவர்களுக்கு திரும்பவும் ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் அதை இரட்டத்தினையாய்த்தர வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் அலார். ஹலேலூயா. இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வோம். அதுதான் இந்த வருடம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். அனுகிரகத்தின் ஆண்டு. இழந்த எல்லா சந்தோஷத்தங்களையும் எல்லா காரியங்களையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், அவரிடத்திற்கு திரும்ப வேண்டும், நம்முடைய தேசத்திற்கு திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்திற்கு திரும்ப வேண்டும், அவருடைய சமூகத்திற்கு நாம் வர வேண்டும். அவர் சமூகத்திற்கு வந்தால் நாம் வாழ்க்கைப்படுவோம், நாம் கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்பட மாட்டோம். கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். அலைந்து திரிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தேவ நாமம் மகிமையடைவதாக. சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது சொல்லுகிறான், சங்கீதம் 59:15 வாசிக்கிறோம்,
அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள். யார்? தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்கள், கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறவர்கள், கர்த்தர் சொல்லுவதை கேட்காமல் தன் இஷ்டத்திற்கு காரியங்களை செய்கிறவர்கள் அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முழுமுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். 17வது வசனத்தை வாசிங்க. 17, மனதாய் இருந்தால் இடத்தில் திரும்ப ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எரேமியா 4:1 திரும்ப வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீ உன் அருவறுப்புகளை என் பார்வையின் அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. உன் தேசம் நிச்சயமாகவே வாழ்க்கைப்படும். உன் தேசம் நிச்சயமாகவே வாழ்க்கைப்படும். நீ அலைந்து திரிய வேண்டியது இல்லை. நீ கர்த்தருடைய கரத்தில் எப்படியா இருப்பாய்? அந்த வசனம் சொல்லுகிறது. அதை வாசித்து பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 62:3, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும். வாசிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பாய். தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அலங்காரமான கிரீடம். இதை ஆண்டவர் செய்தார் இல்லையா? நகோமிக்கு செய்தார் இல்லையா? சுனேமியாவுக்கு செய்தார் இல்லையா? கர்த்தர் நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. செய்வாராக. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நீ அப்படியா செய்யப்போவதற்காக நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ அணைந்து திரிவதில்லை. நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல், உன் தேசம் இனி பாலான தேசம் என்று எண்ணப்படாமல், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபாபா கரபா ரியா லபா தலபா. ஓ ரபா ஷபாலபா லபா லபா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினியாக பலன் நீ தரப்போகிறீர். அதற்காக நன்றி. லட்சைக்கு பதிலாக ஆண்டவரே எங்கள் பாகத்திலே நாங்கள் சந்தோஷப்பட போகிறோம். வி ஆர் கோயிங் டு ரிசீவ் அவர் பார்ட், அவர் போர்ஷன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரட்டிப்பான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ரபா ஷபா பக்கரா பரா பரா. ஹோ ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பாடுங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவனே சூந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவனே சூநடுவில் மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். நல்ல ஆண்டவரே, அப்பா நீ எங்களோட பேசுமைக்காக நன்றி. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே எங்களுக்கு உதவி செய்யும். திரும்பும் இடத்தில் வந்து கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் எங்கள் ஜீவனலப்பிதாவே. ஆமேன்.